வணக்கம். தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் உப்பு கறி. இதுக்கு எந்த மசாலா தூளோ மசாலா பேஸ்டோ தேவையில்லை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உப்பு கறிக்கு தேவையான பொருட்கள், முதல்ல 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். 25 சின்ன வெங்காயத்தை 2/3 அரிஞ்சு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கணும். ஜீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய் 20, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் சமைக்க போகிறேன். இதுக்கு முதல்ல கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உப்பு கறிக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சிக்கனை, ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் மேரினேட் பண்ணும்போது 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் காலத்தில் எந்தளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். சில்லி மிளகாவெல்லாம் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2 சில்லி போடுறேன். இதை நீங்கள் அரைச்சி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் உள்ள தண்ணி நம்ம சேர்த்துக்கிற எண்ணெயில் அது வெந்துடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் எடுத்து சிக்கன் ஆட் பண்ணும்போதும் என்னால் முடிஞ்சளவு தண்ணியை நான் நல்லா வடிச்சுட்டு தான் நான் சேர்த்தேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, வதங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போடாமல் 5-6 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் வச்சு வதக்கணும். இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம கடைசியாக மிளகு சேர்த்துக்கிட்டால் அது நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எந்த வித பொடிகளோ எந்த மசாலா பேஸ்ட்டோ இல்லாமல் வெறும் வெங்காயம் வரமிளகாய் வச்சு ஈஸியாக நம்ம உப்பு கறி செஞ்சிடலாம். நீங்கள் உப்பு கறி செஞ்சால் எந்த குழம்பும் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காரசாரமான சிக்கன் உப்பு கறி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.